ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 மாவட்டங்கள் இருக்கிறவங்க அனைவருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் சென்னை மாவட்டம் மொத்தம் 173 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் வந்திருக்கு. என்னென்ன ஓட்டுநர் ஆகட்டும், அலுவலக உதவியாளர் ஆகட்டும், கூட்டுறவு வங்கி ஆகட்டும், வெவ்வேறு இதாக அந்தந்த இதுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அலுவலக உதவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 154 காலி பண்ணிவிடுங்க. ஓகே, இதற்கு என்ன சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க அது பிரகாரம் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துக்கங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வரி வசூலிடும் ஒதுக்கீடு, இப்போ எந்தெந்த இதில் வந்து எவ்வளோ காலி பண்ணிட்டாலும் ஆதி திராவிடருக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, டிஎன்சிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ அதை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஸ்டார்டிங் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிடுச்சு 13/1/2020 13ஆம்தேதி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா முக்கிய இந்த பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பப்படி வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் வந்து 12/2/2020 5:45 கடைசி தேதி. நீங்கள் அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கணும். இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா தகுதி வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து எல்லாமே ஸ்டார்டிங் ஆகிடுச்சு, இன்னொரு ஏஜ் லிமிட் இதில். அதன் பிறகு ஓட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் 10th 12th என்ன முடிச்சிருந்தாலே ஓகே. ஹெவி லைசன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருந்தாலே போதும். லைசன்ஸ் எடுத்து 2 வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதன் பிறகு அலுவலக உதவியாளர், அலுவலக உதவியாளருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிக்கிறோம். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 10th 8th 12th எனி டிகிரி எந்த கிராஜுவேட் முடிச்சிருந்தாலே வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க தெரியுங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போது தமிழ் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் இது ஒரு பெனிஃபிட்டு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/1/2020 அதே போல் கடைசி தேதி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனக்குன்னு பார்த்திங்கன்னா 12/2/2020 இதில் வந்து வரையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 150 ரூபா யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா ஓபிசி எம்பிசி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மேலும் இந்த வெவ்வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நேர்முக காணல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லா செலெக்ஷன் ஆகிட்ட பிறகு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதன் பிறகு தான் நீங்கள் செக் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து போய்ட்டு வாங்கிக்கலாம். எந்தெந்த அட்ரஸில் வந்து கொடுக்குறாங்க அந்த முழு டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் தான் போய் வாங்கணும், வேறு எங்கேயும் கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது டிஎன்பிஎஸ் டாப் 10 தமிழ். பை, சி யூ.